ஓம் சாந்தி. 28 பிப்ரவரி 2020. இன்றைக்கான முரளியில் சிவதந்தை கூறுவதை பற்றி நாம் கேட்போம். தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுடைய விருந்தாளியாக இப்பொழுது வந்திருக்கின்றார். எனவேதான் நீங்கள் அவருக்கு மரியாதையை கொடுங்கள். நீங்கள் அவரை அன்புடன் இங்கு அழைத்தீர்கள். அதனால்தான் சிவத்தந்தை இப்பொழுது இங்கு வந்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு மதிப்பு அளிக்க வேண்டும். நீங்கள் அவரை அவமரியாதை செய்யக்கூடாது. குழந்தைகளாகிய நீங்கள் சதா கொண்டிருக்க வேண்டிய போதை என்ன? எந்த போதையில் நீங்கள் இருக்க வேண்டும்? உங்களுடைய போதை உயரவில்லை என்றால் என்னவென்று கூறப்படும் என்று தெரியுமா? அதிமேலான ஆளுமைக்குரியவர் ஒரு விருந்தாளியாக இந்த தூய்மையற்ற உலகத்திற்கு இப்பொழுது வந்திருக்கின்றார். இந்த போதை சதா உயர்வாக நமக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். எவ்வாறாகிலும் உங்களுடைய போதை வரிசை கிரமமாகவே உயர்வடைகின்றது. அனைவரும் ஒரே முறையில் ஒரே மாதிரி தூய்மையாகுவதில்லை. தந்தைக்கு உரியவராகிய பின்னரும் சிலர் சந்தேக புத்தியை கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய கையை அவர்கள் விட்டுவிடுகின்றார்கள். தந்தையின் கையை விட்டுவிட்டாலே உங்களை மாயை பற்றி கொள்ளும். அதுவே அவர்களது பாக்கியம் என கூறப்படுகின்றது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி என்று இருமுறை கூறப்பட வேண்டும். ஏனென்றால் நமது தந்தையான பாபா என்றும் மற்றவர்தான் பிரம்மாவாகிய தாதா என்றும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அதாவது பிரம்மா உடலிலே நமக்கெல்லாம் அவர் மூத்த சகோதரராக இருக்கின்றார். அதனால்தான் அவரை தாதா என்கிறோம். அதாவது தாதாவும் அவர் உடலிலே நமக்கெல்லாம் தந்தையாகிய சிவனும் இருவரும் சேர்ந்தே கூறுவதால் இரண்டு முறை ஓம் சாந்தி, ஓம் சாந்தி என்று கூறப்படுகின்றது. இருவருமே ஒன்றாக இருக்கின்றார்கள். மக்கள் கடவுளின் அதி உயர்ந்த புகழை பாடுகின்றார்கள். ஆனாலும் தந்தையான கடவுளை என்ற வார்த்தை மிகவாக லேசானதாகும். நீங்கள் தந்தை என்றல்லாது தந்தையை கடவுள் என்றே கூற வேண்டும். அவருடைய புகழும் அதி உயர்ந்ததாக இருக்கின்றது. அவர்தான் நிச்சயமாக நம்மை தூய்மையாக்குவதற்காக இங்கு வந்திருக்கின்றார். நான் தூய்மையற்ற உலகிற்கு அழைக்கப்படுகின்றேன். எனவே அவரே வந்து உங்களுக்கு கூறுகின்றார். எவ்வாறாக இருந்தாலும் அவர் எவ்வாறு தூய்மையாக்குகின்றார் என்று, எப்பொழுது வருகின்றார் என்று எவருக்குமே தெரிவதில்லை. சத்திய யுகத்திலும் திரேதா யுகத்திலும் அரை கல்பத்துக்கு யாருடைய ராஜ்யம் இருந்தது? எவ்வாறு அது ஸ்தாபிக்கப்பட்டது என்று யாருக்குமே தெரியாது. தூய்மையாக்குகின்ற தந்தை நிச்சயமாக வருகின்றார். சிலர் அவரை தூய்மையாக்குபவர் எனவும் சிலர் அவரை முக்தியளிப்பவர் எனவும் அழைக்கின்றார்கள். எங்களை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என அவர்களை நாம் கூவி அழைத்தோம் என்று தந்தை கூறுகின்றார். அவரே அனைவரிலும் அதிமேலானவராக இருக்கின்றார். பாரத மக்களாகிய எங்களை வந்து மேன்மையானவர்களாக ஆக்குங்கள் என நீங்கள் அவரை தூய்மையற்ற உலகிற்கு வருமாறு அழைத்தீர்கள். அவரது பதவி மிகவும் உயர்ந்த பதவியாகும். அவர் உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கின்றார். இது இராவண ராஜ்யமாக இருப்பதால் நீங்கள் அவரை அழைத்தீர்கள். இராவணனிடம் மாட்டிக்கொண்டு துன்பப்படும் நேரத்தில் அவரை அழைத்தீர்கள். இல்லாவிட்டால் உங்களை இந்த இராவண ராஜ்யத்திலிருந்து யார் உங்களை விடுவிக்க முடியும்? இந்த விஷயங்களை கேட்கின்ற பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய போதை உயர்ந்து இருக்க வேண்டும். எப்பொழுதும் தந்தையின் நினைவு என்ற போதையிலே இருக்க வேண்டும். எவ்வாறாக இருந்தாலும் அந்த அளவிற்கு நீங்கள் உயர்வு அடைவதில்லை.
அனைவருமே மதுபானம் குடிப்பதன் மூலம் போதை அடைகின்றார்கள். ஆனால் நீங்கள் அவ்வாறு போதை அடைவதில்லை. இங்கே இது தாரணை பற்றிய விஷயமாகும். அதாவது மனிதர்கள் தினந்தோறும் மதுபானம் சாராயம் போன்ற போதைகளில் மூழ்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த சாராயம் குடிப்பதால் தான் போதை ஏற்படுகின்றது. ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் அதாவது தந்தையை நினைப்பதன் மூலமாக மிகவும் சந்தோஷ போதையில் இருக்கின்றீர்கள். இது பாக்கியத்திற்குரிய விஷயமாகும். இந்த பாக்கியம் சாதாரண மனிதர்களுக்கு கிடைப்பதில்லை. அவர்கள் மதுபானம் என்ற போதைக்கு மயங்கி கிடக்கின்றார்கள். அவர் இந்த உடல் என்று நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தேகத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கின்றார்கள். தந்தையே அதி உயர்ந்தவர், அவரே நம்மை ஆளக்கூடியவர் என்று உங்களுக்குள்ளும் சிலருக்குத்தான் முற்றிலுமாக நம்பிக்கை இருக்கின்றது. நீங்கள் அனைவருமே நம்பிக்கையுடையவர்களாக இருந்திருந்தால் ஏன் சிலர் சந்தேகம் வந்தவுடன் ஓடிவிடுகின்றார்கள்? அவர்கள் தந்தையை மறந்து விடுகிறார்கள். தந்தைக்கு நீங்கள் ஒரு முறை உரியவராகிய பின்னர் உங்களுடைய புத்தியில் தந்தையை பற்றி எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. இந்த தந்தை அற்புதமானவர். ஒரு கூற்று இருக்கின்றது. என்னவென்றால், அவர்கள் பாபாவை அடையாளம் கண்டு ஆச்சரியமடைந்தனர். அவர்கள் தந்தையை பாபா என்று கூறினர். அவர்கள் ஞானத்தை செவிமடுத்து மற்றவர்களுக்கும் கூறினார்கள். பின்னர், ஓ மாயா, நீ அவர்களின் புத்தியை சந்தேகத்தால் நிரப்பிவிட்டாய். பக்தி மார்க்கத்திலும் புராணங்களிலும் எந்த பயனும் இல்லை என தந்தை இப்பொழுது நமக்கு விளக்கப்படுத்தி கூறுகின்றார். யாருமே என்னை அறிய மாட்டார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளும் கூட சிலர் சிரமத்தோடு நினைவில் நினைக்கிறார்கள். உங்களுடைய நினைவும் ஸ்திரமாக இருப்பதில்லை என்பதை நீங்கள் உணர்கின்றீர்கள். ஆத்மாவாகிய நான் ஒரு புள்ளி என்பதையும், இறைவனான சிவத்தந்தை பாபாவும் ஒரு புள்ளியே என்பதையும், அவர் எங்களது தந்தையாக இருக்கின்றார், அவருக்கென சொந்தமாக ஒரு சரீரம் கூட இல்லை. அவர் கூறுகிறார், நான் பிரம்மாவாகிய இவருடைய சரீரத்தை ஆதாரமாக எடுத்து உங்களுக்கு ஞானத்தை கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய பெயர்தான் சிவன் ஆகும். என்னுடைய ஆத்மாவின் பெயர் ஒருபோதுமே மாறுவதில்லை. ஆனால் மனிதர்கள் என்னை அல்லா என்றும் பரமபிதா என்றும் பல்வேறு பெயர்களில் அழைக்கின்றார்கள். ஆனாலும் என்னுடைய ஒரே பெயர் சிவன் ஆகும். உங்களுடைய சரீரங்களின் பெயர் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் உடலை மாற்றி எடுத்துக்கொண்டே இருக்கின்றீர்கள், நடித்து கொண்டே இருக்கின்றீர்கள். என்னுடைய நடிப்பு ஒரே முறைதான். ஒரு கல்பத்தில் ஒரே முறைதான் வருகின்றேன். அதுவும் நீங்கள் துக்கத்தோடு இருக்கும் காலத்தில்தான் நான் வருகின்றேன். சரீரங்களுக்கு பெயரிடப்படுகின்றது. ஒரு திருமணம் இடம் பெறும்பொழுது மணவாட்டியின் பெயர் மாறுகின்றது. பின்னர் அந்த பெயர் நிச்சயமாக ஆகின்றது. தந்தை கூறுகின்றார், இப்பொழுது நான் ஓர் ஆத்மா என்பதை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். தந்தையே உங்களுக்கு இந்த அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றார். தர்மம் அழிந்து அவமரியாதை ஏற்பட்ட பின்னால்தான் நான் வருகிறேன் என்று தந்தையே இப்பொழுது கூறுகின்றார். இந்த வார்த்தைகளில் நீங்கள் தொங்கிக் கொள்ளக்கூடாது. தந்தைதானே கூறுகின்றார். அவர்கள் என்ன கற்களிலும் கூழாங்கற்களிலும் இட்டு பெருமளவு என்னை அவமரியாதை செய்துள்ளார்கள். இது ஒரு புதிய விஷயமல்ல. கல்பம் கல்பமாக இதே முறையில் அவர்கள் முற்றிலும் தூய்மையற்றவர்களாகி என்னை அவமரியாதை செய்த பின்னால்தான் நான் இங்கு வருகின்றேன். இதுவே கல்பகல்பமாக எனது நடிப்பாகும். இதில் எந்த மாற்றமும் இருப்பதில்லை. இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது. பலர் உங்களிடம் கேட்கிறார்கள், அவர் பாரதத்தில் மட்டும்தான் வருவாரா என்று. பாரதம் மாத்திரமே உண்மையில் சொர்க்கமாக இருந்தது. ஆம், இது ஆதி அனாதியான பாகமாகும்.
தந்தையே அதி உயர்ந்தவராக இருக்கின்றார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகின்ற தந்தை கூறுகின்றார், அவர்கள் என்னை இந்த தூய்மையற்ற உலகிற்கு அழைத்தார்கள், நான் என்றென்றும் தூய்மையானவனாக இருக்கிறேன். நான் தூய உலகிற்கு அழைக்கப்பட வேண்டும். எவ்வாறாகிலும் இந்த தூய உலகில் எனக்கு வரவேண்டிய தேவையில்லை. அதாவது சொர்க்கமாக இருந்தபொழுது இறைவனை யாருமே அழைப்பதில்லை. அதனால் வரவேண்டிய அவசியமும் இறைவனுக்கு ஏற்படவில்லை. இப்பொழுது அந்த உலகம் தூய்மையற்று இருக்கின்றது. இப்பொழுதுதான் நாம் அழைக்கின்றோம், எம்மை படைத்தவனே, என்னை வந்து காப்பாற்றுங்கள். எங்களை இந்த அசுர உலகிலிருந்து காப்பாற்றுங்கள். நாங்கள் துன்பக் கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று அழைத்ததால்தான் இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார். வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என அவர்கள் தூய்மையற்ற உலகிற்கு என்னை அழைக்கின்றார்கள். நான் அவ்வாறாக மகத்துவமான விருந்தாளியாக நீங்கள் அரைக்கல்பமாக தொடர்ந்து என்னை நினைவு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கு நீங்கள் ஒரு முக்கிய பிரமுகரை அழைத்ததால் அந்த அழைப்பு 1-2 வருடங்களுக்கு நீடிக்கும். இந்த வருடம் இல்லாவிட்டால் இன்னார் இன்னார் அடுத்த வருவம் வருவார்கள். நீங்கள் அந்த ஒருவரை அரைக்கல்பமாகவே நினைவு செய்தீர்கள். அந்த ஒருவரின் வருகின்ற பாகமும் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது. அது நிச்சயிக்கப்பட்ட பாகமாகும். இது யாருக்குமே தெரியாது. அவரே அதி உயர்ந்தவராக தந்தையாக இருக்கின்றார். ஒரு பக்கத்தில் மனிதர்கள் தந்தையை அன்புடன் அழைக்கின்றார்கள், இன்னொரு பக்கத்திலோ அவரை புகழை அவருடைய புகழுக்கு கறைப்படுத்துகின்றார்கள், களங்கம் படுத்துகின்றார்கள். உண்மையிலே அவர்தான் அதி உயர்ந்த மதிப்புக்குரிய விருந்தாளி என்று யாருக்குமே தெரிவதில்லை. ஆனால் அவர்கள் அவரின் மதிப்பை கறைப்படுத்துகின்றார்கள். அவர்கள் அவர் கற்களிலும் கூழாங்கற்களிலும் எங்கும் இறைவன் நிறைந்திருக்கிறார் என்று அனைத்திலும் இருக்கின்றார் என்று கூறுகின்றார்கள். அவரே அதி உயர்ந்த அதிகாரியாக இருக்கின்றாரே, அவர்கள் என்னை மிகுந்த அன்புடன் வருமாறு அழைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் முற்றிலும் விவேகமற்றவர்கள். நான் வந்து உங்களுக்கு எனது அறிமுகத்தை கொடுத்து நான் உங்களது தந்தை என கூறுகின்றேன். நான் தந்தையாகிய கடவுள் என அழைக்கப்படுகின்றேன். அனைவருமே இராவணனால் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கின்றீர்கள். சிறையில் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் தந்தை வரவேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் அனைத்து பக்தர்களும் அவரது மணவாட்டிகளான சீதைகள் தந்தையை மணவாளனாக ராமராக இருக்கின்றார். இது ஒரு சீதையை பற்றிய விடயமல்ல. அவர் அனைத்து சீதைகளையும் இராவணனது சிறையில் இருந்து விடுவிக்கின்றார். இது ஒரு எல்லையற்ற விஷயமாகும். இது பழைய தூய்மையற்ற உலகமாக இருக்கின்றது. இது பழையது ஆகிய பின்னர் புதியதாகுவதும் சரியானதே. சில சரீரங்கள் விரைவாக வயதாகி விடுகின்றன, மற்றவை நீண்ட காலம் நீடிக்கின்றன. இதுவும் நாடகத்தில் மிகச் சரியாகவும் மிக துல்லியமாகவும் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது. 5000 வருடங்களுக்கு பின்னர்தான் நான் மீண்டும் வரவேண்டும். நான் கொடுப்பதுடன் சக்கரத்தின் ரகசியத்தையும் விளக்கப்படுத்தி கூற முடியும். எவருமே என்னை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அவர்களுக்கு பிரம்மா விஷ்ணு சங்கரரையோ லக்ஷ்மி நாராயணனையோ ராமர் சீதையோ தெரிவதில்லை. இவர்களே நாடகத்தில் அனைவரிலும் மேலான நடிகர்களாக இருக்கின்றார்கள். இது மனிதர்களுக்கு பொருந்தும். 8 அல்லது 10 கரங்களுடன் எந்த ஒரு மனிதருமே இல்லை. விஷ்ணுக்கு ஏன் 4 கரங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளன என்பது யாருக்குமே தெரிவதில்லை. இராவணனின் 10 தலைகளுக்கும் என்ன அர்த்தம் என்று யாருக்குமே தெரியாது. தந்தைக்கு மாத்திரமே வந்து இந்த உலகின் ஆரம்பம் மத்தி இறுதி நிலையின் ஞானத்தை பற்றி நமக்கு கூறுகின்றார். நானே அனைவரிலும் மகத்துவமான விருந்தாளியாக இருக்கின்றேன். ஆனாலும் நான் மறைமுகமாக இருக்கின்றேன். உங்களுக்கு மாத்திரமே என்னை தெரியும். எவ்வாறாயினும் நீங்கள் தெரிந்தும் கூட மறந்து விடுகின்றீர்கள்.
நீங்கள் அவருக்கு பெருமளவு மரியாதை வைத்திருக்க வேண்டும். நீங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாக்கள் அசரீதியானவர்கள், பரமாத்மாவும் அசரீதியானவரே. அதற்கு ஓர் நிழற்படத்தை வைத்திருப்பது என்ற கேள்விக்கே இடமில்லை. நீங்கள் ஓர் ஆத்மா என்ற நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்து சரீர உணர்வை விட்டுவிடுங்கள். நீங்கள் அழியாதவனவற்றவையே பார்க்க வேண்டும். ஏன் அழியக்கூடிய சரீரத்தை பற்றி நீங்கள் பார்க்கி சரீரத்தை பார்த்து பாசம் வைக்கின்றீர்கள்? ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்கள். இதற்குத்தான் மிகுந்த முயற்சி தேவைப்படுகின்றது. எந்த அளவிற்கு நீங்கள் நினைவில் நிலைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய கர்மாதித்த நிலையை அடைந்து உயர்ந்த பதவியை நீங்கள் பெற முடியும். தந்தை மிகவும் சுலபமான யோகத்தையும் நினைவையும் கற்பித்து கொடுக்கிறார். பலவிதமான யோகங்கள் இந்த பூமியில் இப்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நினைவு என்ற பதம் சரியானதுதான். ஆனாலும் தந்தையாகிய பரமாத்மாவை நினைவு செய்வதற்கு முயற்சி தேவை. அவர்கள் இவ்வளவு நேரம் நினைவிலே இருந்தோம் என்று கூறுகிறார்கள். வெகு சிலரோ உண்மையை பேசுகிறார்கள். அவர்கள் நினைவை கொண்டிருக்காவிட்டால் அவர்கள் கூறுவதற்கு வெட்கப்படுவார்கள். அவர்கள் எழுதுகின்றார்கள், முழு நாளிலும் நான் ஒரு மணி நேரம் நினைவில் இருந்தேன். ஆகையினால் அவர்கள் வெட்கப்பட வேண்டும். இரவு பகலாக அவ்வாறான தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இருந்தும் நீங்கள் ஒரு மணி நேரமே அவரை நினைவு செய்கின்றீர்கள். இதற்கு பெருமளவு மறைமுகமான முயற்சி தேவை. நீங்கள் தந்தையை வருமாறு அழைத்தீர்கள். எனவே வெகு தொலைவில் இருந்து வந்த அவரையே விருந்தாளியாக இருக்கின்றார். தந்தையே இதனை கூறுகின்றார், நான் தான் புதிய உலகிற்கு விருந்தாளியாக வருவதில்லையே. நான் பழைய உலகத்திற்கு மட்டுமே வந்திருக்கின்றேன். நான் வந்து புதிய உலகை ஸ்தாபனை செய்கின்றேன். இந்த உலகம் இப்பொழுது பழையதாக இருக்கின்றது. யாருக்குமே இது சரியாக தெரியாது. புதிய உலகின் ஆயுட்காலமும் அவர்களுக்கு தெரியாது. தந்தைதான் கூறுகின்றார். தந்தைக்கு மட்டும்தான் வந்து இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். பின்னர் நாடகத்திற்கேற்ப இந்த ஞானங்கள் அனைவருக்குமே மறைந்துவிடும். பின்னால் ஒரு கல்பத்தின் பின்னால்தான் இந்த பாகம் இப்பொழுது நடக்கின்ற நடிப்பு மீண்டும் அடுத்த கல்பத்தில்தான் மறுபடியும் இடம்பெறும். என்னை கூவி அழைக்கின்றார்கள். வருடா வருடம் அவர்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். சிவராத்திரியாக வருடம் வருடமாக அவர்கள் இங்கு வாழ்ந்து சென்றவர்களின் நினைவு நினைத்தை கொண்டாடுகின்றார்கள். சிவபாபாவின் பிறந்த தினத்தை ஒவ்வொரு 12 மாதத்திற்கு ஒரு முறை கொண்டாடுகின்றார்கள். ஆனால் எப்போது அதை கொண்டாட தொடங்கினர் என்று யாருக்குமே தெரியாது. அது 100,000 கணக்கான வருடங்களை கொண்டது என அவர்கள் தவறாக கூறிவிட்டார்கள். அவர்கள் கலியுகத்தின் காலகட்டத்தையும் 100,000 கணக்கான ஆண்டுகள் என்று தவறாக எழுதிவிட்டார்கள். தந்தைதான் இப்பொழுது நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். இந்த சக்கரம் 5,000 வருடங்களுக்கான விஷயமாகும். இதே பாரதத்தில்தான் இந்த தேவர்களின் ராஜ்யமும் நடந்தது. ஆகையினால்தான் தந்தை கூறுகின்றார், நான் தான் பாரதத்தின் மகத்துவமான விருந்தாளியாக இருக்கின்றேன். அரை கல்பமாக பாதி காலங்களாக நீங்கள் தொடர்ந்து பல அழைப்பிதழ்களை கொடுத்து கொண்டே இருந்தீர்கள். நீங்கள் மிகவும் துன்பம் அடைகின்ற போதுதான் ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என கூறினீர்கள். நான் தூய்மையற்ற உலகிற்கு வரவேண்டியிருக்கின்றது. எனக்கும் கூட ஒரு ரதம் தேவை. இந்த ஆத்மா அமர தத்துவ ரூபமாக இருக்கின்றார். இது அவரது சிம்மாசானம். தந்தையும் அமர தத்துவமான ரூபமாகவே இருக்கின்றார். அவர் இங்கு வந்து இந்த சிம்மாசனத்தில் அமர்கின்றார். இவை களிப்பூட்டும் விஷயமாகும். வேறு எவருக்கும் இதை செவிமடுத்தல் கூட முடியாது. அவர் ஆச்சரியமடைகின்றார். தந்தையே கூறுகின்றார், குழந்தைகளே, இப்பொழுது எனது கட்டளைகளை பின்பற்றுங்கள். சிவ தந்தையே இப்பொழுது முரளியை கூறிக்கொண்டிருக்கின்றார்.
சிவத்தந்தையே வழிகாட்டல்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என புரிந்து கொள்ளுங்கள். இவர்தான் கூறுகின்றார், நானும் அவரது முரளியை ஒளிநாடாவில் கேட்பேன், அவரே இதை பேசுகின்றார் என்று பிரம்மா பாபாவும் கூறுகின்றார். முதலாம் லக்க பூஜிக்கத்தக்கவர் பின்னால் முதலாம் லக்க பூஜிப்பவர் ஆகுகின்றார். பிரம்மாதான் பிறகு கிருஷ்ணராக ஆகின்றார் என்ற ரகசியத்தையும் சிவத்தந்தை கூறுகின்றார். இப்பொழுது அவர் பிரம்மா முயற்சியாளராக இருக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் எப்பொழுதும் சிவத்தந்தையின் ஸ்ரீமத்தையே பெறுவதற்காக கருத வேண்டும். ஏதாவது தவறாகி போனாலும் கூட அவர் சரிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும் பொழுது சிவபாபாவே பொறுப்பாக இருக்கின்றார். இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாகினும் தடைகள் வரும்பொழுது, மிக கடினமான தடைகள் கூட வருகின்றது, உங்களுடைய சொந்த குழந்தைகளும் உங்களை தடுப்பார்கள். தந்தையை இந்த மாதிரி தியானத்திற்கு செல்லாதீர்கள் என்று பிள்ளைகள் தந்தையையும் தடுக்கின்றார்கள். ஆகையினால் எப்பொழுதும் சிவபாபாவையே விளக்கப்படுத்துகின்றார் என புரிந்து கொள்ளுங்கள். பின்னால் உங்கள் அவரின் நினைவில் இருக்க முடியும். பல குழந்தைகள் பிரம்மா பாபாவே இந்த வழிகாட்டல்களை கொடுக்கின்றார் என நினைக்கின்றார்கள். அது முற்றிலும் அவ்வாறு இல்லை. சிவபாபாவே இதற்கு பொறுப்பானவராக இருக்கின்றார். அவர்கள் மறுபடியும் சரீர உணர்விற்கு வருவதனால் அவர்கள் தொடர்ந்து இவரை பார்க்கின்றார்கள். சிவபாபா அவ்வாறான மகத்துவமான விருந்தாளியாக இருக்கின்றார். அதனாலேதான் புகையிரத நிலைய வேலையாட்கள், அதாவது ரயில் நிலைய வேலையாட்கள் போன்றோர் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. எவ்வாறு அவர்கள் அசரீதியானவரை அடையாளம் காண்பது அல்லது புரிந்து கொள்வது? அவர் நோயுறுவதில்லை. எனவே நோய்கள் போன்றவற்றிற்கு காரணங்கள் இருப்பா? அது இவருடையதே ஆகும். இவரினுள் இருக்கும் அவரை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும்? குழந்தைகளாகிய நீங்களும் இதை வரிசை கிரமமாகவே புரிந்து கொள்கின்றீர்கள். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார். இவர் மனித குலத்தின் தந்தையாக இருக்கின்றார். எனவே இந்த இருவரும் அவ்வாறான மகத்தான விருந்தாளியாக இப்பொழுது இருக்கின்றார்கள் என்று நமது சிவத்தந்தையே இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கின்றார். நடப்பவை அனைத்துமே நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது. நானும் கூட நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு கட்டுப்பட்டு நடந்து கொள்கின்றேன் என்று தந்தையே கூறுகின்றார். நான் அதில் எதுவுமே செய்ய முடியாது. மாயையும் மிகவும் சக்தி வாய்ந்தவன். ராமர் ராவணன் இருவருமே பாகங்களை நடித்து கொண்டிருக்கின்றார்கள். நாடகத்தில் ராவணனும் உயிர் வாழ்பவனாக இருந்திருந்தால் நானும் நாடகத்திற்கு ஏற்ப வருகின்றேன் என அவனும் கூறுவான். இது சந்தோஷத்தையும் துன்பத்தையும் கொண்ட நாடகமாகும். புதிய உலகில் சந்தோஷமும் பழைய உலகத்தில் துன்பமும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. புதிய உலகத்தில் வெகு சில மக்களே இருப்பார்கள். சொர்க்கத்தில் அதிக மக்கள் வாழ்வதில்லை. ஆனால் பழைய உலகமான இந்த துயர உலகில் இப்பொழுது எவ்வளவு கோடான கோடி மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தூய்மையாக்குகின்ற தந்தையை வந்து உலகை தூய்மையாக்குமாறு அழைக்கின்றார்கள். தூய உலகில் பெருமளவு சந்தோஷம் இருந்ததால் அவர்கள் தந்தையை அரைக்கல்பமாக கூவி அழைக்கவில்லை. இப்பொழுது உலகம் தூய்மையற்ற நிலையில் இருப்பதால்தான் தந்தையை அழைக்கின்றோம். தந்தை அனைவருக்குமே சந்தோஷத்தை கொடுத்துவிட்டு பின்னால்தான் சென்று விடுகின்றார். இந்த பாகம் மறுபடியும் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றது. உலகம் ஒரு முடிவுக்கு வரமாட்டாது. அது முடிவுக்கு வருவது அசாத்தியமானதாகும். இந்த உலகிலேயே கடலும் இருக்கின்றது. இது மூன்றாவது மாடியாகும். அனைத்து இடமும் வெள்ளம் பெருக்கெடுத்து தண்ணீர் மாத்திரமே இருக்கும் என அவர்கள் கூறுகின்றார்கள். இருந்தபோதிலும் பூமி ஒரு நிலமாகும். அங்கு தண்ணீர் இருக்கின்றது. இந்த பூமியாகிய நிலம் அழிக்கப்பட முடியாது. தண்ணீரும் இந்த நிலத்திலேயே இருக்கின்றது. எவ்வாறாகினும் முதலாவது இரண்டாவது மாடியில், அதாவது சூட்சம உலகிலும் அசரீதி உலகிலும் தண்ணீரே இருப்பதில்லை. இந்த எல்லையற்ற உலகு மூன்று மாடிகளை கொண்டதாகும்.
குழந்தையாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் இந்த ஞானம் தெரியாது. இந்த சந்தோஷமான விஷயத்தை மிகுந்த மகிழ்ச்சியுடன் அனைவருக்கும் கூறுங்கள். முழுமையாக சித்தியடைந்தவர்களின் இந்த அதீந்திரிய சுகத்தின் ஞாபகார்த்தம் நினைவு கூறப்படுகின்றது. பகல் இரவாக சேவையில் ஈடுபடுபவர்களும் தொடர்ந்து சேவையைத் தவிர வேறு எதையும் செய்யாதவர்களுமே பெருமளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றார்கள். மனிதர்கள் இரவில் விழித்திருக்கின்ற சில நாட்கள் இருக்கின்றன. எவ்வாறாவது ஆத்மா களைப்படையும் பொழுது அவர் தூங்க வேண்டும். ஆத்மா தூங்கச் செல்லும் போதுதான் சரீரமும் தூங்கச் செல்கின்றது. ஆத்மா தூங்காவிட்டால் சரீரமும் தூங்க முடியாது. ஆத்மாவே களைப்படைகின்றது. இன்று நான் உண்மையில் களைப்படைந்து விட்டேன் என யார் கூறியது? ஆத்மா குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்மீக உணர்வில் இருக்க வேண்டும். நீங்கள் இதில்தான் அதிக முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் தந்தையை நினைவு செய்யாமல் ஆத்ம உணர்வில் இல்லாமல் இருந்தால் உங்களது சரீர உணர்வுகள் போன்றோர் நினைவு செய்யப்படுவர். தந்தை கூறுகின்றார், நீங்கள் சரீரமற்ற வந்தீர்கள். சரீரம் இல்லாமல்தான் இங்கு வந்தீர்கள். சரீரமற்றே நீங்கள் திரும்பி நமது வீட்டிற்கு செல்ல வேண்டும். சரீரம் சம்பந்தமான உறவினர்களையும் மறந்து இருக்க வேண்டும். இந்த உடலில் வாழும்போது என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் பின்னால் சதோ பிரதானமாக ஆகுவீர்கள். தந்தை அந்த மாதிரி மகத்துவமான அதிகாரியாக இருக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களைத் தவிர வேறு யாருக்குமே இந்த ஞானம் புரியாது. தந்தையே கூறுகின்றார், நானே ஏழைகளின் பிரபு. அனைவரும் சாதாரணமானவர்கள். தூய்மையாக்குகின்ற தந்தை வந்திருக்கின்றார். இது அவர்களுக்கு தெரிந்திருந்தால் எவ்வளவு கூட்டம் இருக்கும் என யாருக்கும் தெரியும். முக்கிய பிரமுகர்கள் இங்கே வரும்போது அதிக கூட்டம் உண்டாகின்றது. ஆகையினால் நாடகத்திற்கேற்ப அவருடைய பாகம் மறைமுகமாக இருக்கின்றது. நீங்கள் முன்னேறி செல்லும்போது ஆதிக்கம் படிப்படியாக அதிகரித்து விநாசமும் நடைபெறும். அனைவரும் சிவ தந்தையை சந்திப்பார்கள் என்பது இல்லை. அவர்கள் தந்தையை நினைவு செய்வார்கள். ஆகையினால் அவர்கள் அவரின் அறிமுகத்தை பெறுவார்கள். மிகுதியானவர்களால் இங்கு வர முடியாது. உதாரணமாக பந்தத்தில் பந்தனத்தில் புத்திரிகளின் பந்தனத்தில் பாபாவை சந்திக்க முடிவதில்லை. அவர்கள் பல துன்புறுத்தல்களை சகித்து கொள்கின்றார்கள். மக்களால் விகாரத்தை விட முடிவதில்லை. எனவே அது இல்லாமல் உலகம் எவ்வாறு தொடரும் என அவர்கள் கேட்கின்றார்கள். ஓ, ஆனால் உலகின் சுமை தந்தையின் மீதா அல்லது உங்களின் மீதா இருக்கின்றதா? அவர்கள் தந்தையை தெரிந்து கொண்டால் இவ்வாறான கேள்விகளை கேட்க மாட்டார்கள். அவர்களிடம் நீங்கள் கூறுங்கள், குறைந்தது தந்தையாவது அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். பின்னால் நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்வீர்கள். நீங்கள் விளக்கப்படுத்துவதற்கு திறமையான வழிமுறைகள் தேவை. மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான தந்தை குழந்தைகளுக்கு காலை வணக்கத்தையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்கின்றார். நாமும் நமது தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கத்தையும் அன்பு நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்வோம். தாரணைக்கான முக்கிய அம்சம் என்னவென்றால், அதி உயர்ந்தவர் அதிகாரமுடைய தந்தையின் நினைவில் சதா நாம் நிலைத்து இருக்க வேண்டும். எவருடைய அழியக்கூடிய சரீரத்தையும் நாம் பார்க்கக்கூடாது. ஆனால் ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உங்களுடைய நினைவின் நேர்மையான அட்டவணையை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் என்று தந்தையே கூறுகின்றார். இரவு பகலாக சேவையில் ஈடுபட்டு இருந்து அதன் மூலம் எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். மூன்று உலகம் இரகசியங்களை ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்துடன் விளக்கப்படுத்தி கூறுங்கள். சிவபாபா கொடுக்கின்ற உயர்ந்த வழியில் அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்து முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். தடைகள் வருகின்ற பொழுது குழப்பம் அடையாதீர்கள். சிவ தந்தையே பொறுப்பாளியாக இருக்கின்றார். ஆகையினால் எதை பற்றியும் சந்தேகம் கொள்ளாதீர்கள். ஆசீர்வாதம், நீங்கள் ஒரு மாஸ்டர் அருள்பவராகவும் மாஸ்டர் ஆசீர்வாதங்களை அருள்பவராகவும் ஆகி
உங்கள் நேரத்தையும் எண்ணங்களையும் சேவைக்காக அர்ப்பணியுங்கள். இப்பொழுது உங்கள் நேரத்தை அற்ப விஷயங்களில் உங்களுக்காகவும் உங்கள் சரீரத்திற்காகவும் ஈடுபடுத்தாதீர்கள். ஆன்மீக முயற்சிக்காக அல்லது உறவு முறைகளின் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்துவதற்கு பதிலாக இந்த சேவைக்காக அதனை அர்ப்பணம் செய்யுங்கள். இப்பொழுது இந்த அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாடுங்கள். சேவை செய்வதில் அமர்ந்திருங்கள். உங்கள் சேவையில் ஈடுபடுத்துவதன் மூலம் நீங்கள் இயல்பாகவே சுய முன்னேற்றத்திற்கான ஒரு பரிசையும் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். உலக நன்மையில் சுயத்திற்கான நன்மை அமைந்துள்ளது. ஆகையால் சதா மகதானி மாஸ்டர் அருள்பவர் மாஸ்டர் ஆசீர்வாதங்களை அருள்பவராக இருங்கள். ஸ்லோகன்: உங்கள் ஆசைகளை குறைத்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகளும் குறைவடையும். ஓம் சாந்தி.